அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சில உயிரினங்கள் வீட்டில் இருப்பதன் மூலம் வளர்ப்பதன் மூலம் நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் பல நற்பலன்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அந்த வகையில் வீட்டில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் வளர்ப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய், பூனை, மீன், பறவை, கோழி இவைகள் ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா, இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் பூர்ணமாக பிளாக் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அதனுடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ், அதாவது இது வந்து எல்லா விதமான வெளிச்சத்தையும் லைட்டையும் அப்சர்வ் பண்ணும், அதாவது அப்சர்வ் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுது. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா கருப்பு நிறம் வந்து எல்லாத்தையும் தன்குள் ஈர்த்து வைத்துக்கொள்ளும். கருப்பு நிற பொருள் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய கந்திஷ் அது ஈர்த்துக்கும், உங்கள் மேல் இருக்கக்கூடிய பொறாமையை அது ஈற்றுக்கொள்ளும். உங்கள் மேல் வரக்கூடிய பில்லி, சூனியமியாவல் எதுவாக இருந்தாலும், காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் அது ஈற்றுக்கொள்ளும். இது வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அறிவியல் பூர்ணமாக லைட் எல்லா விதமான வெளிச்சங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை கருப்புக்கு உண்டு. எல்லா விதமான ஹீட், அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கருப்புக்கு உண்டு. இந்துளுக்கு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் வந்து கருப்பு நிறத்துக்கு உண்டு. கருப்பு நிற பிராணிகள், செல்ல பிராணிகள் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு பார்க்கலாம். நாய், பூனை, கோழி, மீன், இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் பெரும்பாலும் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் இதுதான், நாய், பூனை, கோழி, ஆடு, அப்புறம் மாடு, மீன். ஸோ இது எல்லாம் கருப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டே இருக்கிறோம், படிப்படியாக வந்துகிட்டே இருக்கிறோம். சுற்றி இருக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம் தருமா அப்படின்னா தராது. சிலர் வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க, சிலர் அந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் செய்வாங்க, நம்மளுக்கு பில்லி சூனியமையாவல் வைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து யூ அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்மளை தாக்குற அளவுக்கு தினமும் நம்ம நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இதை நீங்கள் பார்ப்பீங்க, உணர்வீங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படி தடுக்கிறது? கோயிலுக்கு போகலாம், கந்திஷ்டி தரக்கூடிய பல விஷயங்களை நம்ம செய்யலாம். இருந்தாலும் கருப்பு நிற விஷயங்கள், அதாவது கருப்பு நிறம் உடைய விலங்குகள் நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா கருப்பு நிறத்துடைய ஃபங்க்ஷன் என்னென்னா அப்சர்வ், எல்லாத்தையும் தன்குள் இழுத்து வைத்துக்கொள்ளும். நம்ம மேலே வரக்கூடிய கந்திஷ்டிகள், நம்ம மேலே வீசக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நம்ம மேலே படக்கூடிய பில்லி, சுனி, ஏவல், காற்று, கருப்பு இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ் சக்தியும் கவர்ந்து இருக்கக்கூடிய வல்லமே நாம் வளர்க்கக்கூடிய கருப்பு நிற பிராணிகளுக்கு உண்டு. நாய் பார்த்திங்கன்னா மிகவும் நன்றி விசுவாசம் உள்ளது. ஒரு எஜமானுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஆபத்து, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது தான் உயிரை கூட காப்பாற்றும். ஆனால் அதுக்கே தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தடுத்து நிறுத்துது அப்படின்னா அது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது? அதனால தான் கருப்பு நிற பிராணிகள் வளர்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் மகிமை அப்படின்றாங்க. இப்போ ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இது யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம், இல்லை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அதாவது தமட்டை அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கோயில் மாடு, கோயில் ஆடு அப்படின்னு. கோழி இப்போ யாரும் விரத்தில்லை, ஆனால் கோயில் ஆடு மாடுலாம் விடுவாங்க. கோயில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா கோயிலை சுற்றி நிறைய மாடுங்க ஆடுங்க சுற்றிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து கோயிலுக்காக நேந்திவிடப்பட்ட மாடு ஆடாக இருக்கும். பெரும்பாலும் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். கருப்பு கலரில் உயிரினங்களை வளர்த்து, அதாவது ஆடு, மாடு, கோழி, இன்னும் செல்ல பிராணிகள் நிறைய வளர்த்து, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அதை வந்து கோவிலுக்கோ யாருக்கோ தானமாக விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், கந்திஷ்டிகள் வந்து அது எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் மீன் வளர்க்குறீங்கன்னு வச்சிங்கன்னா திடீர்னு சில மீன்கள் இறந்துடும். சயின்டிஃபிக்காக என்ன சொல்லலாம்னா அந்த மீனுக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், இல்லைனா தொட்டியை கழுவாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா ஃபுட் பாய்சன், ஃபுட்டில் ஏதாவது எக்ஸ்பீர் ஆன ஃபுட்டை போட்டிருக்கலாம். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து அது எடுத்துக்கொண்டு தன் உயிரை மாற்றிக்கொண்டு விட்டது என்று பொருள். அந்த வீட்டு முதலாளிக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும், அதுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு தன் உயிரை தியாகம் பண்ணுது. ஸோ கருப்பு நிற மீன்கள் வந்து வளர்த்தோம் அப்படின்னா தன் உயிரையும், அதாவது எஜமான உயிரையும் காப்பாற்றும் அளவுக்கு
தன் உயிரை தியாகம் செய்யும் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பு சொல்லுது. மேலும் சில வீட்டில் நாய்கள் இருக்கும், நல்லதாக இருக்கும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது காரணம்னா எஜமானுக்கு வரக்கூடிய ஆபத்தை அது எடுத்துக்கொள்ளும். அதே போல் கோழி ஆடு மாடுன்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சிலருக்கு சில தோஷங்கள் இருக்கும், அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கும் அந்த தோஷங்களை சரி செய்வதற்கும் இந்த கருப்பு நிற செல்லப்பிராணிகளை வளர்த்தால் ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோஷம் நிவர்த்தி ஆன பிறகு, அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கியம், வீடு அமையில, உத்தியோகம் அமையில, இது போல் பல தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது சரியாகிற வரைக்கும் நீங்கள் இந்த செல்லப்பிராணிகளை வளர்க்கலாம். திருமணம் நல்லபடியாக நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, உத்தியோகம் கிடச்சிருச்சு, நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டது என்று பொருள். அதுக்கப்புறம் அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்ச அந்த உயிரினத்தை இன்னும் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் தானமாக கொடுத்துடணும். எக்காரணத்தை கொண்டு பலி கொடுக்கக்கூடாது, தானமாக கொடுத்துடணும். அது கோயிலாக இருக்கலாம், இல்லை வேறு யாருக்காக இருக்கலாம், அப்படி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தோஷம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகி அதன் மூலம் நல்ல பலன்களை இன்னும் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. இந்த கருப்பு நிற உயிரினங்களை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி கருப்பு நிறம் வந்து எல்லாவித வைப்ரேஷன், எல்லாவித எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணக்கூடிய வல்லமை அதுக்கு உண்டு. ஜென்ரலாகவே கருப்புக்கு அதாங்க. இந்த கருப்பு நிற உயிரினங்களும் உங்கள் மேல் வரக்கூடிய, அதாவது உங்கள் மீது, உங்கள் வீட்டின் மீது படக்கூடிய துஷ்ட சக்திகள், அந்த துஷ்ட வைப்ரேஷன், துஷ்ட எண்ண அலைகளை இது அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. சயின்டிஃபிக்காகவும் சரி ஆன்மீக ரீதியிலும் சரி கருப்புடைய தன்மை தீய விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்களும் அப்சர்வ் பண்ணிக்கும். உங்கள் கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டினீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற கந்திச்சு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு சிலர் காலில் கட்டுவாங்க, ஒரு சிலர் கையில் கட்டுவாங்க, அதுதான் ரீசன். அதே போல் கருப்பு செல்ல பிராணிகளை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் மீதும் உங்கள் வீட்டில் மீதும் படக்கூடிய துஷ்ட சக்திகளை இது நெருங்க விடாமல் இது தடுத்து அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் கன்னி பொண்ணு இருக்கிற வீட்லேயும் காத்து கருப்பு வரும் அப்படின்னு கிராமப்புறங்களை சொல்லுவாங்க. காத்து கருப்பு அப்படின்னா நீங்கள் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பில்லி சூனியம் பேய் பிசாசுன்னு வாங்கலையா. ஸோ உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன நினச்சிக்கலாம். ஸோ அதுபோல் விஷயங்கள் வராமல் இது தடுத்து நிறுத்தும் அப்படின்றாங்க. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆளுங்க வந்தாலே குலைக்கும், சில நேரங்களில் எந்த காரணமே இல்லாமல் குலைக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இது போல் ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அது குலைக்கும். ஸோ இது போல் காத்து கருப்பு ஒரு தீய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பவும் இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய தீய தோஷங்களை நுழுவதை இது தடுக்கும் அப்படின்றாங்க. நமக்குள்ளே ஏதாவது தோஷங்கள் வருது அப்படின்னா அந்த தோஷங்களை தடுப்பதற்கும் இந்த கருப்பு நிற செல்ல பிராணிகள் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் கருப்பு நிறத்தில் ஏதாவது செல்ல பிராணிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.